ஹலோ வியூவர்ஸ் இப்போ ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து மாப்பப் ரவுண்டு செகண்டுக்கான ரிஜிஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகிருந்துருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் ரிஜிஸ்டேஷன் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் எம்பிபிஎஸ்க்கான சீட்ஸ் இல்லை பிடிஎஸ்க்கு மட்டும் வந்து ஃப்ரெஷ் ரிஜிஸ்டேஷன் பண்ணிக்கலாம் எம்பிபிஎஸ்க்கு வந்து ஸ்டே வேகன்சி ரவுண்ட் வரலும் முடிஞ்சிச்சு பிடிஎஸ்க்கு மட்டும் மாப்பப் ரவுண்டு செகண்ட் வரலும் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஆயுஷில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர் நிறைய கேண்டிடேட்ஸ் வராததுனால வந்து நிறைய சீட்ஸ் ஃபில் ஆகாமல் இருக்குது அதுக்கான மாப்பி நீட் கட் ஆஃப் மார்க் வந்து குறைச்சிருக்காங்க அது வந்து ஆயுஷ்க்கு மட்டும்தான் வந்து குறைச்சிருக்காங்க இந்த வருஷம் மட்டும் தான் குறைச்சிருந்துருக்காங்க எவ்வளோ குறைச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஒன் ஃபார்ட்டி செவன் வந்து ஒன் ஒன் த்ரீயாக மாற்றிருந்திருக்காங்க நம்ம அதர்ஸ்க்கு வந்து ஒன் ஒன் த்ரீயை வந்து எயிட்டி செவனாக மாற்றி நமக்கு வந்து ஆர்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ரைட்டுங்களா நீட் மார்க் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஆயுஷ் கவுன்சிலிங்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல் இந்தியா கோட்டாக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஆயுஷ் கவுன்சிலிங்க்கு ஆல் இந்தியா கோட்டாக்கு வந்து மார்க் கம்மி பண்ணியிருந்தாங்க ஓகே சார் இதெல்லாம் ஏன் நம்ம இப்போ பேசிக்கிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஆயுஷ் கவுன்சிலிங் ஆல் இந்தியா கோட்டாக்கு மார்க் கம்மி பண்ணி இப்போ திருப்பி ரிவிஸ்ட் கால் லெட்ரு விட்ருக்காங்க இந்த மாத கடைசிக்குள்ளே நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதே மாதிரி ஸ்டேட் கவுன்சிலிங் ஆயுஷ்க்கு ஆயுர்வேத சித்த ஹோமியோபதிக்கு அந்நியு யுனானிக்கு வந்து ஏற்கனவே அவங்க நோட்டிஃபிகேஷனில் என்ன ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா மார்க் கம்மியாக எடுத்தவங்களும் இங்கே அப்ளை பண்ணுங்க நாங்கள் வந்து மார்க் கம்மியாக எடுத்தவங்களுக்கு தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் பண்ண மாட்டோம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிடுங்க ஏற்கனவே அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் தேர்ட்டித்து லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்க அப்போயே அந்த நோட்டிஃபிகேஷனில் டிசம்பர் மாதம் தேதி கிட்ட அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து மார்க் கம்மியாக எடுத்தவங்களும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க கம்மியாக நூற்றி பதிமூணு கீழே எடுத்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அதர்ஸுக்கு ஜென்ரலுக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் கீழே எடுத்தவங்களும் அப்ளை பண்ணான்னு அப்பயே கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் ரவுண்ட் டூ வரலும் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்ஸ் ஃபில்லைட்ஸ் பிடிஎஸில் வந்து கவர்மெண்ட் சைடு வந்து எம்பிசிலையும் எஸ்டியில் மட்டும்தான் சீட்ஸ் இருக்குது ஒரு பதினஞ்சு ப்ளஸ் அஞ்சு சீட்டு தான் இருக்குது மொத்தமாக இருபது சீட் தான் வந்து பிடிஎஸ் ஃபில் ஆகாமல் இருக்குது மேனேஜ்மெண்ட் கோட்டால பிடிஎஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறு கிட்டே ஃபில் ஆகாமல் இருக்குது அதில் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா என்ஆர்ஐ லேப்ஸ் சீட் தான் இருக்குது அதுக்கு வந்து ஃபீஸ் ஜாஸ்தி என்ஆர்ஐ லேப்ஸ் சீட் தான் இருக்குது அதுக்கான ஃபீஸஸ் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது இப்போ இந்த நானூறு சீட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபில் ஆகலை அப்படின்றப்ப வந்து காலேஜஸ்க்கு வந்து இந்த நானூறு சீட் ஃபில் ஆகுனா அந்த லாஸஸ் தான் ஓகேவா ஸோ இந்த வருஷம் மாணவர்களும் யாரும் முன் வரையான நூற்றி பதிமூணு மார்க் வரலும் கூப்பிட்டாச்சு யாருமே வந்து ஜாயின் பண்ணலை அந்த கவுன்சிலிங்க்கு முடிஞ்ச எல்லாருமே வந்து ஒரு ரவுண்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டாங்க யாருமே வந்து இந்த சீட்ஸ் ஃபில் ஆகாமல் இருக்குது எம்பிபிஎஸ் சீட்ஸும் ஃபில் ஆகாமல் இருக்குது தென் வந்து பிடிஎஸ் சீட்ஸும் வந்து மேனேஜ்மெண்ட் கோர்ட்டால் ஃபில் ஆகாமல் இருக்குது ஸோ எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து இருக்குதுலே ஹை காஸ்ட் இல்லையா இருபதரை லட்ச ரூபா ஃபீஸ் ஏன்னால் லாப்ட் அதுவே இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது அது மாதிரி தம் பிடிஎஸ் வந்து ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் ஃபில் ஆகாமல் இருக்குது அது வந்து மேனேஜ்மெண்ட் கோர்ட்டாவில் ஸோ இந்த பட்சத்தில் வந்து நிறைய கா வந்து ரெக்வஸ்ட் வச்சுருந்துருக்காங்க கவர்மெண்ட் சைடுக்கு வந்து ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க மார்க் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மார்க் கம்மி பண்ணி ரிவைஸ்டு கவுன்சிலிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள் அது மாதிரி ஃபர்ஸ்ட் எஜுகேஷன்ஸ்க்கும் எனேபிள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ரெக்வெஸ்ட் வச்சுருந்துருக்காங்க நிறைய காலேஜஸ்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸோ இது வந்து மார்க் கம்மி ஆகுமா பிடிஎஸ்க்கும் எம்பிபிஎஸ்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேட்டர்ன் ஆஃப் சேஞ்சஸ் வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து எந்த கேட்டங்கில் ஃபீ ஃபில் ஆகாமல் இருக்குது நிறையா சீட்ஸு அதுக்கு மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அப்படின்றப்ப வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபில் ஆகிறதுக்கு அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் மட்டும்தான் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்குது ஸோ மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்கில் பன்னெண்டரை லட்ச ரூபா ஃபீஸு எம்பிபிஎஸ்ஸு தென் இருபதரை லட்ச ரூபா ஃபீஸு என்ஆர்ஐ லேப் சீட்ஸு இந்த ரெண்டு கோர்ஸஸில் அப்புறம் பிடிஎஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டால பிடிஎஸ் அது வந்து க்ளோஸ் டு சிக்ஸ் ப்ளஸ் வரும் லேக்ஸ் அந்த ஃபீஸு அதில் என்ஆர்ஐ லே அந்த ஃபீஸ் இருக்கும் ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாலும் எம்பிபிஎஸ் என்ஆர்ஐ லேப்ஸில் எம்பிபிஎஸ் தென் மேனேஜ்மெண்ட்டில் பிடிஎஸ் இதுக்கான மார்க் கம்மி பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது பட் கவர்மெண்ட் சைடு வந்து ஏன் இன்னும் மௌனமாக இருக்கிறாங்க ஏன்னா வந்து ஜனவரிக்குள்ளே வந்து எம்பிபிஎஸ்க்கான அட்மிஷன்ஸு பிடிஎஸ்க்கான அட்மிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணி ஃபெப்ரவரி ரெண்டாம் தேதி காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இருபதாந்தேதி காலேஜஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்து நிறைய காலேஜஸ் ரன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் இயர்க்கான இது பட் இன்னும் வந்து ஃபில் ஆகாத சீட்ஸ்க்கு வேணால் என்ன ஒரு நோட்டிஃபிகேஷனும் கவர்மெண்ட் சைட்ஸ் வந்து வரல ஏன்னால் வந்து இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு டைம் ஆகுது எவ்வளோ மார்க் கம்மி பண்ணலாம் யார் யாரெலாம் கவுன்சிலிங்கு கூப்பிடலாம் இப்போ ரவுண்ட் டூவில் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறவங்களையும் கால் ஃபார் பண்ணலாமா ஸோ நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து இது வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் கவர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரிய பேசணும் காலேஜிலேயும் பேசணும் தென் வந்து ஹியூமன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டையும் பேசணும் ஸோ நிறைய டி ஒர்க் இருக்குது தென் வந்து எலெக்ஷன்ஸ் வேறு வரப்போகுது ஸோ கவர்மெண்ட் சைடு வந்து என்ன ப்ரெஷர் இருக்குங்கிறது அதை கவர்மெண்ட் சைடுக்கு தான் தெரியும் இல்லை மினிஸ்ட்ரி மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க கலெக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அந்த செக்ரட்டரி பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்க செலெக்ஷன் கமிட்டி என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து எவ்வளோ மார்க் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன்ஸ் வருவாங்க ஸோ நம்ம வந்து மினிமம் பத்து பர்சன்டேஜ் கம்மி பண்ணாங்கன்னா எண்பத் எண்பத்தி ஏழு மார்க்குக்கு மேலே எடுத்தவங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ எயிட்டி செவன் மார்க் அண்ட் அபோவ் எடுத்தாங்கன்னா நீட்டில் எடுத்திருந்தாங்கன்னா நூறு சதவீதம் பிடிஎஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கவர்மெண்ட் வந்து கம்மி பண்ணுவாங்க கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க பிடிஎஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது எம்பிபிஎஸ் வந்து என்ஆர்ஏ லேப்ஸ்டுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ நிறையா காலேஜில் என்ஆர்ஐ லேப்ஸு ஃபில் பண்ணாமல் இருக்குது பட் அதை நீங்கள் முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ஆர்ஐ லேப்ஸ்டுக்கு வந்து இருபதாம் ரூபா ஃபீஸு டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஃபீஸு ஆல்டுகெதர் பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு லட்ச ரூபா வருஷம் ஃபீஸு ஸோ யார் யாரெலாம் உங்களுக்கு மார்க் கம்மியாக எடுத்திருக்கீங்க பட் என்னால் ஃபீஸ் கட்டி படிக்க முடியும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது சாத்தியக்கூறுகள் நிறையாவே இருக்குது பட் பொறுமை மிக மிக அவசியம்